இந்த இசைக்கருவியினுடைய பெயர் தவண்டை. இந்த இசைக்கருவியானது திருவாரூரிலே இசைக்கப்படக்கூடிய 18 வாத்தியங்களுள் ஒன்றாக திகழ்ந்தது இந்த தவண்டை. இந்த தவண்டையானது இப்பொழுது இது அளவிலே பெரியதாக இருக்கின்றது. தற்காலத்திலே சில ஊர்களிலே செங்கல்பட்டு சென்னை போன்ற பல இடங்களிலே பயன்படுத்துகின்ற தவண்டையானது சற்று அளவிலே சிறியதாக இருக்கும். இந்த தவண்டையை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு தேவாரங்களும் திருவாசகங்களும் அனைத்து ஊர்களிலும் பயன்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு இந்த தேவாரம் இசைக்கின்ற பொழுது இந்த தவண்டையும் பூரியும் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு இசைக்கருவிகளும் கூட அது கூட தவளை சங்கு என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்று இசைக்கருவிகளும் வைத்து தேவாரம் திருவாசகம் பாடி சில சடங்குகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி சடங்குகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வாத்தியங்களாக இந்த தவண்டையும் இருக்கின்றது. இது இதனுடைய பெருமை என்ன என்று சொன்னால், திருவாரூரிலே பயன்படுத்தக்கூடிய 18 வாத்தியங்களுள் ஒன்றாக இந்த தவண்டை பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அது அதனுடைய சூழ்நிலை இல்லாத ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே இதனை திருவாரூரிலும் பயன்படுத்தப்பட வேண்டும், திருவாரூர் மாதிரி இருக்கின்ற அனைத்து ஆலயங்களிலேயும் பயன்படுத்த வேண்டும் என்பதனை, அது மாத்திரமில்லை சில இடங்களிலே இந்த இசைக்கருவி இருந்தாலும் அதனை வாசிக்காமல் ஒரு ஆணியிலே மாட்டி வைக்கின்ற ஒரு அவல நிலையானது அனைத்து கோவில்களிலும் இருக்கின்றது. இந்த இசைக்கருவியுடைய பெயர் தவண்டை. இந்த தவண்டையை நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இறைவனுக்கு நிவேதனம் ஆகின்ற நேரத்திலாவது இந்த இசைக்கருவியை இசைக்க வேண்டும் என்பதனை இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றோம். இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த யூடியூப் சேனலில் வரக்கூடிய அனைத்து காணொலியும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.